அதாவதுங்க, நாங்கள் எப்படி இந்த எங்கள் பால் வைக்கப்படும் இந்த சுமத்தப்படும் பழிகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பதில் சொல்லணும், அதெல்லாம் நினச்சி யோசிச்சு உக்காந்துட்டு இருந்தோம். ஆனால் என் வேலையை குறைத்து விட்டார்கள் அவர்கள். ஒருவர் பால் ஒருவர் சொல்லும் அந்த குற்றச்சாட்டுகளே எங்களுக்கு வசதியாக இருக்கிறது. நாங்கள் பேச வேண்டியது ஒன்றுமே இல்லை. பட்டியலிட்டு அவர்கள் ஒருவர் பால் ஒருவர் வைக்கும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை திரட்டினால் போதுமானது. அதை நாங்கள் செய்வோம். மற்றபடி எங்களுடைய அரசியல் வழி போடும் அரசியலும் அல்ல, வழி வாங்கும் அரசியலும் அல்ல, வழிகாட்டும் அரசியலாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். யார் கொண்டு வராங்கன்னா மக்கள் தான் கொண்டு வரணும். வேற யாரும் என்ன பின்னாடி இருந்து பொம்மலாட்டம் ஆட முடியாது. நான் அத்தகைய பொம்மை அல்ல. அந்த வாழ்க்கையை முடித்து கொண்டு விட்டேன் தான். நன்றி. வாய்ப்பு இருக்கிறது. எப்ப உடனே பேர் சொல்லுங்கன்னா இப்ப சொல்ல முடியாது. இல்ல வேற யாராவது கேளுங்க. எல்லாரும் நாலு நாள் கேள்வி கேட்டாங்க. மக்கள் மத்தியில் எங்களுக்கு இருக்கும் டிராக்ஷன் என்று சொல்வார்களே, வரவேற்பு, அந்த எழுச்சி, அதை பற்றி வேண்டுமானால் பேசலாம். மற்றவர்கள் அவர்கள் தான் கருத்து சொல்ல வேண்டும். இதுவரை எனக்கு தெரிந்து இந்த மாதிரி எழுச்சியை பார்த்து ரொம்ப நாளாகிவிட்டது. நான் ஒரு கட்சியின் தலைவனாக நின்று சொல்லவில்லை, மக்களில் ஒருவனாக பாதசாரியாக நின்று பார்த்தாலே இந்த வித்தியாசம் தெரியும். நான் அதைத்தான் பார்க்கிறேன். நான் பாதசாரிகளின் கண்களில் நாளைய தமிழகத்திற்கான பாதையை பார்க்கிறேன். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.